எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக அக்டோபர் 21 திருச்சியில் நடைபெறும் மாநில மாநாடு பிரச்சார துவக்கல் நிகழ்ச்சி நெல்லை புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள சுபஸ்ரீ மவாலில் மாவட்ட தலைவர் SHA கனி தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் ஹயாத் முகமது வரவேற்பை நிகழ்த்தினார். மாவட்ட துணைத் தலைவர் KS சவுல் ஹமீது உஸ்மானி அறிமுக உரை நிகழ்த்தினார். மாவட்ட பேச்சாளர் பேட்டை முஸ்தபா சுற்றுரை வழங்கினார். சிறப்பு அழைப்பாளராக மாநில செயலாளர் அகமது நகவி அரசியலாய் அணிதெல்வோம் அதிகாரத்தை வென்றெடுப்போம் என்ற முழக்கத்தோடு திருச்சியில் நடைபெற இருக்கும் ஒடுக்கப்பட்டோர் அரசியல் எழுச்சி மாநில மாநாட்டின் அவசியம் குறித்து சிறப்பு நிகழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் அலாவுதீன், மீராசா, வழக்கர் அணி தலைவர் ஆரிஃப், மருத்துவ அணி தலைவர் ஜெயலானி, மகளிர் அணி தலைவர் மும்தாஜ், விவசாய அணி ஒருங்கிணைப்பாளர் ஷேக், SDTU மாவட்ட தலைவர் ஹைதர் அலி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அணி மாவட்ட செயலாளர் ரெப்பை மற்றும் கிளை முதல் மாவட்டம் வரையிலான அனைத்து நிர்வாகிகளும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் அங்கமாக மாநாட்டு பிரச்சார சுவரொட்டி அகமது நகவி வெளியிட்டார். மாவட்ட பொதுச் செயலாளர் பீர்மஸ்தான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சியின் நிறைவாக மாவட்ட செயலாளர் ஷேக் மஜத் நன்றி கூறினார். காத்திருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைதான் இன்னைக்கு நம்முடைய தலைவர்களுடைய கைகளை பிடித்துக் கொண்டு அங்கு இருக்கக்கூடிய தலித்துகளாக இருக்கட்டும், அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும், அல்லது முஸ்லீம்களாக இருக்கட்டும், இன்றைக்கு SDPI அவர்கள் நம்பிக்கையாக பார்த்துக் கொண்டிருக்கிறார். நாடு முழுவதும் முஸ்லிம்களை மாட்டின் பெயரால் அடித்துக் கொன்று அவர்களை அச்சப்படுத்தி அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லும் முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நீ நிமிர்ந்தனில் மண்டியிடாத என்று சொல்லக்கூடிய முழக்கத்தை முன்வைத்து அத்துடைய ஆன்மக்களையும் இன்றைக்கு யூபியில உருவாக்கி கொண்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம நம்பிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறோம். தேசத்தினுடைய இங்க பெங்களூர்ல 2 கூட்டங்கள், தேசத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து நிர்வாகிகள் வந்து வருகிறதெல்லாம் நமக்குலாம் தெரியும். பல்வேறு மக்களுடைய இயக்கமா இருந்துச்சு. என்னது குஜராத்ல நம்ம எப்ப கட்சி தொடங்க போறோம், வேற எங்க தொடங்குறது விஷயம் இல்ல, குஜராத்ல நம்ம எப்ப கட்சி தொடங்க போறோம். ஏன் என்று சொன்னால் பாசிசத்தின் கோட்டை என்று சொல்லி அவர்கள் இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், மாறுதட்டி கொண்டிருக்கிறார்கள். கவலைப்பட வேண்டியதில்லை, நாம் நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். நமக்கான இடம் இந்த சமூகத்தில் இருக்கிறது. ஒரே ஒரு ஊழலை சொல்லித்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி அமைத்தார். ஏன் என்று கோஷம் போட்டதால் தமிழகம் முழுவதும் தமிழக மக்கள் கொண்டாடுகிறார்கள். நம்முடைய மின் சகோதரிகள் வட இந்தியாவில் விளைத்துக் கொண்டிருக்கிறோம். வட இந்திய மக்களை பொறுத்த வரைக்கும் தெரியும் உங்களுக்கு எல்லாம், இந்த பயணங்களை மேற்கொள்ளும் போது நம்முடைய தலைவர்களுடைய கைகளை பிடித்துக் கொண்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைதான் இன்னைக்கு நம்முடைய தலைவர்களுடைய கைகளை பிடித்துக் கொண்டு அங்கு இருக்கக்கூடிய தலித்துகளாக இருக்கட்டும், அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும், அல்லது முஸ்லீம்களாக இருக்கட்டும், இன்றைக்கு SDPI அவர்கள் நம்பிக்கையாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நாடு முழுவதும் முஸ்லிம்களை மாட்டின் பெயரால் அடித்துக் கொன்று அவர்களை அச்சப்படுத்தி அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்ல முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நீ நிமிர்ந்தனில் மண்டியிடாத என்று சொல்லக்கூடிய முழக்கத்தை சமீபத்தில் நடந்த தேசிய பொதுக்குழு NRC நேஷனல் ரெப்ரசன்டேட்டிவ் கவுன்சில் கட்சியினுடைய தேசிய தலைமையை தேர்ந்தெடுப்பதற்காக நாம் எல்லாம் ஒன்று கூடணும். இங்கே பெங்களூர்ல 2 கூட்டங்கள், தேசத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து நிர்வாகிகள் வந்து வருகிறதில் தான், அதுல குஜராத்தினுடைய நிர்வாகிகளும் வருகிறதில் தான். நமக்குலாம் தெரியும் பல்வேறு மக்களுடைய இயக்கமா இருந்துச்சு, மாறுதட்டி கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய கோட்டையில் உங்களுடைய கதவுகளை தட்டிவிட்டோம் என்று சொல்லி இன்றைக்கு அங்கே அதனுடைய தலைவர்கள் பொதுச் செயலாளர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. இப்போ உணவு இடைவேளையின் போது முபாரக் பை இதெல்லாம் நிமாவும் நாங்கள் எல்லாம் அவரோட பேசிட்டு இருந்தோம். இப்போ பேசிட்டு இருக்கும்போது நம்ம கேட்ட ஒரு சில விஷயங்களை, அங்கே மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, ஒரு மிகப்பெரிய கலவரம், அந்த அச்சத்திலிருந்து இன்னும் அந்த மக்கள் வந்து மீளவில்லையே, நீங்கள் என்ன செய்யக்கூடிய அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னால், குஜராத் மக்கள் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அடிமைகள் கிடையாது, இயற்கையிலேயே அவர்கள் போராட்ட குணமுடையவர்கள். இப்போது SDPI தலைவர்களாக நாங்கள் பொறுப்பேற்றிருக்கிறோம். இந்த சமூகத்திற்கு ஒரு கண்ணியமான வாழ்க்கையை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம் என்பதாக அவர் சொல்கிறார். இன்றைக்கு அன்பார்ந்தவர்களே, இந்தியா முழுவதும் நாம நம்பிக்கை ஏற்படுத்திருக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து ஹீரோ, RSS வந்து ரவுடி,